ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் கான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுறது ஹால் டிக்கெட்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அனைத்து மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்க்குமே இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. அனைத்து மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்க்குமே இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போதைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகலாம், கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும், அல்லது மறுநாள் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வீக்குள்ள உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துடும். ஓகே, நான் இப்போதை வந்து பார்த்தா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட் ஓமெண்ட்டை இதை ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் மாரி உங்களுக்கு வந்து எல்லா வெப்சைட்லையுமே வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான இன்டர்வியூக்கான கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தா லாகின் ஐடி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல எந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்டு வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிடைக்கலாம், யூசர் ஐடியை பொறுத்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பருக்கு பாருங்கள், அதான் உங்களுக்கான யூசர் ஐடி. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து இருக்கிறவங்க உங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஒருவேளை பாஸ்வேர்டு இல்லாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துங்க, அப்படியே ஃபர்கட் பாஸ்வேர்டு எடுக்க முடியலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்து. ஒன்று நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு இல்லாதவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி கட்டாயமாக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். பாஸ்வேர்டு கொடுக்கலாம், அல்லது டேட் ஆஃப் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தீங்க, சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான பேஜ் வந்து பார்த்தா லாகின் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துறேன். ஸோ சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ்க்குள்ள வந்துருச்சு. ஓகே, இல்லை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பதவிக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேல்ஸ்மேன் பதவிக்கு அப்ளை பண்ணணும். ஸோ சேல்ஸ்மேன் பதவிக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துறாங்க. இதில் வந்து பார்த்தா நேம் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நேர்முக தேர்வுக்கான தேர்வு மையம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸை போயிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கும். இந்த ஜாப் பொறுத்திருக்கும் எக்ஸாம் கிடையாது, முழுக்க முழுக்க இன்டர்வியூ தான். ஸோ நேர்முக தேர்வுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து போன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேர்காணல் குழு எண் கொடுத்துருக்கா, ஒரே நம்பர், அதாவது ஃபஸ்ட் நம்பர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. 1-2 வந்து போகும். அதுக்கடுத்து எப்போ வந்து இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12/12/2021 அன்னைக்கு தான் வந்து பார்த்தா இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் வைக்க போகலன்னு வந்து அபிஷியலாக வந்து தெரியவில்லை, அந்த தனித்தனியாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே வந்திருக்கு. ஓகே, ஸோ நேர்முக தேர்வுக்கான டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்னூன் 8:30 வந்து கொடுத்துருக்காங்க. மார்னிங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஜர் வந்து ஆகிறமாரி இருக்கும். ஓகே, ஹால் டிக்கெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. டேட் எப்போ இன்டர்வியூக்கான டேட் எப்போ, டைமிங் எப்போ, எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அன்றைக்கி போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பிளேஸுக்கு போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து கொண்டு போக சொல்லியிருக்காங்க, ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க, 2 ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அது கூட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் பொறுத்திருக்க உங்களுடைய ஸ்கூல்லையோ காலேஜ்லேயே போயிட்டு அந்த எல்லா மார்க்ஷீட்லையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க. ஓகே, இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணி பார்த்துங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு. நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க, கூட நீங்கள் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரியாரிட்டிலாம் கொடுத்துருப்பீங்க பாருங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க, வீடியோ கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி எந்தெந்த கேட்டில் கொடுத்துரும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துருப்பாங்க. 2 ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் இன்டர்வியூ அப்போ பேரண்ட்ஸ் யாருமே வந்து வரக்கூடாது சொல்லிட்டாங்க. அந்த நேர்முக தேர்வு உள்ளே யாருமே வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் எதுவுமே வந்து அலோடு வந்து கேட்கறது தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆள்சிரிப்பு வந்து பார்த்தா தரவரிசை அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி பொய்யான வாக்குறுதியை சொல்லி வந்து பார்த்தா தவறான வேலையில் வேலையை வாங்க நிறைய பேர் வந்து கூறுறாங்க. அவங்களுக்கு நம்பாதீங்க நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மணி கேட்டு நிறைய பேர் வேலையை வாங்கி தரதான் சொல்லியிருப்பாங்க. அவங்கள யாருமே வந்து நம்பாதீங்கன்றது இந்த ஹால் டிக்கெட்ல தெளிவாக மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தா ஹால் டிக்கெட். ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட் ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கொடுத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல் எடுத்துருப்பாங்க.
ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து பார்த்தா செல்ஃப் ஃபோட்டோஷூட் வாங்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டரியோ காலேஜ்லேயோ போயிட்டு அந்த எல்லா ஜெராக்ஸ்லையுமே வந்து செல்ஃப் ஃபோட்டோஷூட் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு என்றைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போயிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துருங்க, டெய்லி ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஒருவேளை இன்றைக்கி வராதுங்க, கண்டிப்பாக நாளைக்கு செக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்திருக்கும், நாளைக்கு வரலாம், அதுக்கு மறுநாள் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே, அது இந்த வாரத்துக்குள்ளே எல்லாத்துக்கான ஹால் டிக்கெட்டுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தப்பாக அப்ளை பண்ணவங்க சரி, எதுவுமே அப்ளிகேஷன் வந்து ஃபில்டர் பண்ண கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துறாங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா இன்டர்வியூ போனதுமே உங்களுக்கான வேலிஃபிகேஷனுமே அப்படி வந்து கிடையாது. நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு கரெக்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களுடைய மார்க், அதாவது 10th வச்சு அப்ளை பண்ணாலும் சரி, 12th வச்சு அப்ளை பண்ணாலும் சரி, அந்த வெயிட்டேஜ் மார்க்கு இருக்குது, இன்டர்வியூ மார்க்குக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வேலையை வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்வியூ பொறுத்திருக்கும் இதில் வந்து பார்த்தா 12 கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே நாளில் நடைபெறுமான்றது அஃபிஷியலானு தெரிய வரல. ஸோ அந்தந்த ஹால் டிக்கெட் வர சொல்லலாம், எல்லாத்துக்குமே ஒரே நாளான்றது வந்து தெரிய வரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.